வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிட் லவ் சதீஷ் அண்ட் மோ. எல்லாரும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு 12:30 அங்கேருந்து கிளம்பி பஸ் ஏறினேன். ஏர்லி மார்னிங் தான் மதுரை வந்தேன். அண்ட் எனக்கு மதுரையில் இன்றைக்கி வந்து ஒரு சில பேரை மீட் பண்ண வேண்டியிருந்தது, ஒரு ஒர்க் விஷயமாக போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால் எங்கள் பழைய வீட்லேயே இருந்து அங்கே போய் காலையில் தூங்கிட்டு குளிச்சுட்டு அப்படியே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு, திருமங்கலம் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் உள்ளே போகலை. உள்ளே போய் பார்க்கலாம் அண்ட் மோ அண்ட் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. அம்மாலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க போகும்போதே, திருப்பி எப்படி வரையோ தெரியலடா அப்படிலாம் சொல்லிருந்தாங்க. சரண் ப்ரோட ஓல்டு வீடியோலாம் காட்டினேன். ஸோ அந்த ஓல்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நீ எப்படி வரப்போறியோ தெரியலையே அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த குந்தானியை பாருங்க, நான் சைட்லேருந்து பேசுறதை பார்த்துட்டா எப்படி சைலண்டாக தெரியாமல் நின்றுட்டு இருக்கா பாருங்க. நல்லா இருக்குல்ல இப்ப என்னை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன யாரா நம்புவாங்களா? அதில் நீ அடையாளம் தெரியுதா உனக்கு? அப்பா ஒன்றும் சொல்ல, அப்பா பிஸியாக இருந்தது ஒன்றும் சொல்ல. அதுதான் அவரும் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நினச்சிருவாங்க ப்ரோ, நீ அப்படியே என்ன மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க. கஜல் நீ அடையாளம் தெரியுதா அடி? நீ அடையாளம் தெரியுதா கஜல்? உன்னைய தெரியாம இருக்குமாடா அடி, என்னை எத்தனை தடவை அடிச்சிருக்கடா அப்படின்றியா? நீ அடையாளம் தெரியுதா? அடையாளம் தெரிஞ்சு கிடைக்கிறியா இல்லை தெரியாம கிடைக்கிறியா? கைஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவில் நாங்கள் இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டு எந்த ஒரு மாண்டேஜ் ஷார்ட்ஸுமே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷர்ட்டுமே செம்ம ஃபிட்டாக இருந்தது. ஒரு ப்ளூ ஜீன்ஸ் வேர் பண்ணிட்டு இந்த டிஷர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக செம்ம லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த டிஷர்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.charanlifestyle.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஷர்ட்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ரெண்டு நாளாக செம்ம டயர்டுங்க. இங்கேருந்து மதியானம் கிளம்பி அங்கே போயிட்டு நைட் அரைகுறையுமா தூங்கிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தோம். நானும் வரும் கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி வரைக்கும் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தூங்கணும். அப்புறம் திருப்பி காலில் வேகமாக எழுந்திரிச்சு அங்கே போயிட்டு ஷூட் பண்ணிட்டு எல்லாம் செம்மையாக டயர்ட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு எனக்கு தூக்கம் இல்லை. நைட்டு 12 மணிக்கு தான் பஸ் ஏறினேன். ஸோ அதனால் நேற்று நைட்டுமே வந்து தூக்கம் இல்லை. ஸோ இப்போ போய் நல்லா ஒரு குளியல போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு. அண்ட் ஒரு விஷயம் நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அது அவர் முன்னாடியே சொன்னால் அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அதனால தான் சரி இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரண் ப்ரோ, ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. அவர் வந்து என் கூட கொலாப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. இருந்தாலும் எனக்காக நான் கேட்டதுக்காக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அவர் வந்து ஓகே சொல்லி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரண் ப்ரோ. அவர் நம்மளோட ஒவ்வொரு வீடியோமே நோட் பண்ணி இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றுங்க, இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஐடியா சொன்னாரு. அவர் இருக்க ரேஞ்சுக்கு நமக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அதுதான் அவரோட கேரக்டரை வந்து இங்கே ரிசம்பிள் பண்ணது. ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருந்தார். அந்த ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அந்த எந்த ஒரு ஆட்டிடியூடுமே இல்லை. நேரில் சொன்னால் கண்டிப்பாக அவர் என்னை கலாச்சி விட்டுருப்பாரு. ஸோ அதனால தான் நான் அங்கே சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். சரண் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சண்முகம் என்ன ரியாக்ட் பண்ணுறன்றதை கவர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரண் ப்ரோவுமே கேட்டார் சண்முகம் அண்ட் அம்மாலாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு வீடியோவாக பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் உண்மையிலேயே நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரண் ப்ரோவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருமே கொஞ்சம் லைட்டாக சரியாக போகுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தாங்க. பட் அவுட்புட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, முக்கியமாக சண்முகம் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருக்கு, இதையே நம்ம இனிமேல் கண்டினியூ பண்ணலாமா, அப்படி இல்லைனா மறுபடியும் லாங் ஹேர்க்கே போயிடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டாட்டா.